SmileyTrips.com, the domestic and international tour expert. சட்டப்பேரவையில் கடந்த மார்ச் 27ஆம் தேதி பாமக சட்டமன்ற கட்சித் தலைவர் ஜி கே மணி மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படுவது குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வேலையிலும் ஊதியத்திலும் சமூக பொறுப்பில் இடைவெளியும் வேறுபாடும் ஒரு சில இடத்தில் இருந்தாலும் ஆணின் உழைப்புக்கு எந்த விதத்திலும் பெண்கள் குறைந்தவர்கள் அல்லர் என்பது நம் கண்முன்னால் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. சமூகத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பார் என்பது கூறுவது உண்டு. உண்மையில் ஒவ்வொரு நாளும் தன் திறனுக்கேற்ற பணிபுரிந்து பொருள் ஈட்டும் ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் தன் தாய், சகோதரி, மனைவி என அந்த ஆணின் வீட்டு பெண்களுடைய பல மணி நேர உழைப்பு மறைந்து இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. சமூகத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பார் என்று கூறுவது உண்டு. உண்மையில் ஒவ்வொரு நாளும் தன் திறனுக்கேற்ற பணிபுரிந்து பொருள் ஈட்டும் ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னாலும் தன் தாய், சகோதரி, மனைவி என அந்த ஆணின் வீட்டு பெண்களுடைய பல மணி நேர உழைப்பு மறைந்து இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஒரு ஆணின் வெற்றிக்காகவும் தங்கள் குழந்தைகளின் கல்வி உடல்நலம் காக்கவும் இந்த சமூகத்திற்காகவும் வீட்டிலும் வெளியிலும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்கள் அவர்கள் உழைத்திருப்பார்கள், அதற்கெல்லாம் ஊதியம் கணக்கிட்டிருந்தால் இந்நேரம் நம் நாட்டில் குடும்ப சொத்துக்கள் அனைத்திலும் சமமாக பெண்கள் பெயரும் சட்டம் இயற்றாமலேயே இடம்பெற்றிருக்கும். சமூகத்தின் சரிபாதியான பெண்களுக்கு சமூக விடுதலை பெற்று தந்தது திராவிட இயக்கம் என்றால் பொருளாதார சமத்துவத்தை வழங்குவதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். மாதம் 1000 ரூபாய் தங்கள் வாழ்வை சிறிதேனும் மாற்றிவிடும் என நம்பும் எந்த குடும்ப தலைவியையும் மனிதநேய அடிப்படையிலான பெண் உரிமை காக்கக்கூடிய எனது தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு கைவிட்டு விடாது என்ற உறுதியை நான் இந்த மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். சமூகத்தின் சரிபாதியான பெண்களுக்கு சமூக விடுதலையை பெற்றுத்தந்து திராவிட இயக்கம் என்றால் பொருளாதார சமத்துவத்தை வழங்குவதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். மாதம் 1000 ரூபாய் தங்கள் வாழ்வை சிறிதேனும் மாற்றிவிடும் என நம்பும் எந்த குடும்ப தலைவியையும் மனிதநேய அடிப்படையிலான பெண் உரிமை காக்கக்கூடிய எனது தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு கைவிட்டு விடாது என்ற உறுதியை இந்த மாமன்றத்தில் தெரிவித்து அமைகிறேன். இருப்பினும் உரிமைத் தொகை யாராருக்கு வழங்கப்படும் என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் முரசொலியில் வெளியான கட்டுரையில் 1000 கேள்விக்கு ஒரே பதில் என்ற தலைப்பில் 1000 ரூபாய் எப்போது தருவீர்கள் என்பது கேள்வி, இதோ அறிவிக்கப் போகிறோம் என்பது முதலமைச்சரின் பதில். உங்களிடம் நிதி எங்கே இருக்கிறது என்பது கேள்வி, இதோ ரூபாய் 7000 கோடியை ஒதுக்கிவிட்டோம் என்பது முதலமைச்சரின் பதில். சிலருக்குத்தானே கொடுக்கப் போகிறீர்கள் என்பது கேள்வி, 1 கோடி பேருக்கு தரப்போகிறோம் என்பது முதலமைச்சரின் பதில். அனைவருக்கும் தர வேண்டும் என்பது கோரிக்கை. மாதம் 1000 ரூபாய் என்பது யார் யாருடைய முகத்தில் எல்லாம் மலர்ச்சி ஏற்படுத்துமோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இத்திட்டம் பலன் கொடுக்கும் என்பது முதலமைச்சரின் விளக்கம். ஆயிரக்கணக்கான கேள்விகள் கேட்டாலும் பதில் ஒன்றுதான். மாதம் 1000 ரூபாய் தங்கள் வாழ்வை சிறிதேனும் மாற்றிவிடும் என நம்பும் எந்த குடும்ப தலைவியையும் இந்த திராவிட மாடல் அரசு கைவிட்டு விடாது என்று சொல்லிவிட்டார் முதலமைச்சர் அவர்கள். இதில் அனைத்து கேள்விக்கான பதிலும் அடங்கியிருக்கிறது. மாதம் 1000 ரூபாய் கிடைத்தால் தன் குழந்தையின் கல்வி செலவுக்கு உதவும் என்று ஒரு பெண் நினைத்தால் நமது அரசின் காக்கும் கரங்கள் அவருக்கு உதவும். நடைபாதையில் வணிகம் செய்திடும் பெண்மணி, அதிகாலையில் கடற்கரை நோக்கி விரைந்திடும் மீனவ மகளிர், ஒரே நாளில் 1க்கு மேற்பட்ட இல்லங்களில் பணிபுரியும் பணிப்பெண்கள் மட்டுமின்றி விலைமதிப்பில்லா உழைப்பை தொடர்ந்து செலுத்தி வரும் இல்லத்தரசிகளும் இத்திட்டத்தால் பயன்பெறுவார்கள் என்று மிக தெளிவாக விளக்கிவிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இந்த திட்டத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்ட யாரும் இப்படி விதண்டாவாத கேள்விகளை கேட்க மாட்டார்கள். இந்த திட்டம் பசித்த வயிறுக்கான சோறுதானே தவிர எல்லாம் சாப்பிட்டவர்களுக்கு தரப்படும் பால் பாயாசம் அல்ல. இது பெண்களுக்கான நன்கொடையோ பாக்கெட் மணியோ டிப்ஸோ அல்ல. ஏது மற்றவர்களுக்கு உதவுவதே அறம். அந்த அறத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட திட்டம் இது. ஆடுகளை ஓட்டிக் கொண்டு வரும் ஒரு விவசாயி ஒரே ஒரு ஆட்டை மட்டும் தோல் தூக்கி போட்டு சுமந்து வருவான், அது காலில் அடிபட்டு நடக்க முடியாத ஆடாக இருக்கும், அதற்கு பேர்தான் சமூக நீதி என்று சொன்னவர் தலைவர் கலைஞர். அத்தகைய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது இந்த திட்டம். ஏழை குடும்ப பெண்களின் வருமான அளவை அதிகரிப்பதும் வறுமை விகிதத்தை குறைப்பதும் தான் இந்த திட்டத்தின் நோக்கம். குடிமக்களிடம் சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது இது. தனிநபரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த இது வழங்கப்படுகிறது. பொருளாதார வசதி உள்ள பெண்ணுக்கு பொருளாதார வசதி இல்லாத பெண்ணை விட கூடுதல் உரிமை சமூகத்தில் குடும்பத்தில் கிடைக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த 1000 ரூபாய் என்பது சமூக அந்தஸ்தை உயர்த்தும் பொருளாதார உதவியாக வழங்கப்படுகிறது. இதனை ஏழை எளிய மகளிர் பெற வேண்டும் என்றே உயர்ந்த நிலை இருக்கும் பெண்களும் எதிர்பார்ப்பார்கள். 1000 ரூபாய் உரிமைத் தொகை தரப்போகிறதே தமிழ்நாடு அரசு என்று ஊடகம் ஒன்று வசதியான பெண்களிடம் கேட்டபோது இல்லாத ஏழை மக்களுக்கு இது பெரிய உதவியாக இருக்கும் என்றுதான் சொல்கிறார்கள். யாருக்கு பயனுள்ளது என்பது மக்களுக்கே தெரிகிறது. மற்ற நாடுகளில் வறுமை கோடு என்பது ஏழைகளாக மட்டும் இருப்பார்கள். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் சமூகத்தின் அடிமட்ட வகுப்பாக கருதப்படும் மக்களாக இருப்பார்கள்.
எனவே இங்கே வறுமை கோடு என்பதை சமூக கோடாக பார்த்து திட்டங்களை தீட்ட வேண்டியுள்ளது. வறுமை ஒழிப்பு திட்டங்கள் முழு பயனை தராமல் போனதற்கு காரணம் வறுமையில் உள்ள மக்களை மட்டுமே இனம் கண்டு அவர்களுக்கு தராமல் போனதுதான். பல்வேறு வறுமை ஒழிப்பு திட்டங்களின் பலன் முறையாக தேவையானவர்களுக்கு மட்டும் வழங்காமல் போனதுதான் காரணம். எந்த திட்டமாக இருந்தாலும் அதன் பயனாளிகளை சரியாக அடையாளம் காண வேண்டும். இதனை முறைப்படுத்தவில்லை என்றால் தேவையானவர்களுக்கு உரிய பலன் போய் சேராது. எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டம் என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரப்படுகிறதோ அந்த அடிப்படையிலேயே பயனாளிகளும் தீர்மானிக்கப்படுவார்கள். கிராமப்புற ஏழை எளிய பெண்களுக்கு, ஆதரவற்ற பெண்களுக்கு ஆதரவாக ஒரு தொகையை மாதந்தோறும் தர வேண்டும் என்பதற்காகவே இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்துடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பலன் பெறாத பெண்களுக்கு அரசின் சார்பில் உதவி தரப்பட இருக்கிறது. அரசின் நலத்திட்டங்கள் பயனளிக்காமல் போவதற்கு முக்கிய காரணம் ஒதுக்கப்பட்ட தொகை வீணடிக்கப்படுவதை காரணமாக பொருளாதார அறிஞர்கள் சொல்கிறார்கள். நோபல் பரிசு பெற்ற அபிஜித் பானர்ஜி ஏழைகளின் பொருளாதாரம் என்ற புத்தகத்தில் நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வுகளை பேசாமல் பிரச்சனைகளை மட்டுமே பேசுவது மேம்பாட்டுக்கு உதவாது என்று கூறுகிறார். இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்க இருக்கும் உரிமை தொகை என்பது நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வு ஆகும். இவ்வளவு விளக்கத்திற்கு பிறகும் ஒரு கும்பல் கேட்கிறது, 1000 ரூபாயை வைத்து என்ன செய்ய முடியும் என்று. 1000 ரூபாய் கூட இல்லாதவிடம் போய் அதை கேள் என்பதுதான் ஒரே பதில் என சாட்டையடி பதில் கொடுத்திருக்கிறது முரசொலி இதழ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.